ஓம் கம் கணபதியே நமக. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடி கிருத்திகை பற்றிய ஒரு பதிவு தான். மற்ற மாதங்களில் வருகின்ற கார்த்திகைக்கும் ஆடி மாதத்தில் வருகின்ற கார்த்திகைக்கும் என்ன வித்தியாசம், ஆடி கிருத்திகை அன்று இருக்க வேண்டிய விரத முறை என்ன, அதனால் நமக்கு கிடைக்க போகிற பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இப்போது ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தேவர்களுடைய மாலை நேரம் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்போது இந்த மாலை நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம் வீட்டில் அப்படின்னா, விளக்கேற்றி வந்து இறைவனை வழிபடுவோம். அந்த விளக்கிலிருந்து வருகின்ற ஒளியானது நம்ம வீட்டில் ஒளியை மட்டும் தருவது கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில் பல சுபிக்ஷங்களையும் தரக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரியான அந்த ஒளி பிழம்பிலிருந்து பிறந்தவர் தான் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்துறாங்க. அந்த கார்த்திகை பெண்கள் நினைவாக தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நமக்கு தேவையான பலன்கள், அந்த விரதமிருந்து நம்ம வணங்கும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை என்னவோ அது நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுடைய வழக்கமாக இருந்துகிட்ருக்க ஒரு விஷயம். சரி, ஆடி கிருத்திகைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது தேவிக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த மாதத்தில் வருகின்ற கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. தேவிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மகன் அப்படிங்கும்போது முருகப்பெருமான். அதனால தான் சுப்பிரமணிய நாமாவளியில் பார்வத வேத நந்தனாயை நமக அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வணங்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு இருக்கிற ரெண்டு பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, திருமணத்தடை. நான் நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு வந்து திருமணம் செட் ஆகலை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைக்கல, நான் எதிர்பார்க்குற மாதிரி மருமகள் எனக்கு கிடைக்கல, எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி வந்து மனைவி அமையலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கோவில்களுக்கு போகிறோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம், ஆனால் எனக்கு இன்னும் வரன் அமையலை அப்படின்னு திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அவர்கள் எல்லோருக்கும் உகந்த ஒரு விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதம் தான். எப்படி சஷ்டி விரதம் நம்ம குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கிறோமோ, அதே மாதிரி கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய திருமணத்திற்காக இருக்கின்ற ஒரு விரதம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் நமக்கு அந்த திருமண தடை நிகழும், திருமண தடை அகலும் அப்படின்னா, நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கிடணும். மதியம் வரைக்கும் சாப்பிட்லாம், நைட்லேருந்து உங்களுடைய விரதத்தை தொடங்கிடணும். அடுத்த நாள் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்திலேருந்து காலை எழுந்து நீங்கள் எப்பயும் போல் குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை மீண்டும் தொடங்கலாம். இதில் திருமணத்திற்காகவே நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கட்டாயம் முருகன் வள்ளி தேவயானையோடு சேர்ந்த ஒரு படம் இருக்கணும், அவருடைய படம் இருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு செவ்வரளி பூக்களால் நம்ம அந்த மாலை போடணும். செவ்வரளி பூ அப்படிங்கிறது வந்து திருமணத்திற்காக பிரார்த்திக்கிறவங்களுக்கும் அதுதான், நார்மலாக கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களுக்கும் அதுதான். அதுக்கப்புறம் ஒரு நெய்விளக்கு ஏற்றணும். அவர் முன்னாடி ஏற்றிட்டு காலையில் திருமண தடை அகல்றதுக்கு அப்படின்னே ஒரு பதிகம் இருக்குது. ஒவ்வொரு அவருடைய ஆறு படை வீடுகள்லையும் நம்ம பதிகம் வந்து பாடியிருக்காங்க, திருப்புகள் வந்து பாடியிருக்காங்க. அதில் திருச்செந்தூர் திருப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற இரண்டு பதிகங்களை வந்து நீங்கள் பாடணும். அந்த பதிகத்தை நீங்கள் பாடும் பொழுது உங்களுக்கு அதற்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். காலையில் பாடிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் கவனிக்கலாம், அலுவலக வேலைகளை கவனிக்கலாம். மீண்டும் மாலை வந்து அதே மாதிரி நெய்விளக்கேற்றி அந்த பதிகத்தை மீண்டும் ஒரு முறை பாடி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணணும், அவ்வளோதாங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகலாம், அது வந்து உங்களுடைய முறைதான், உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி போயிட்டு வந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் கார்த்திகை விரதம். ஒவ்வொரு மாதம் வருகின்ற கார்த்திகை அன்றும் நீங்கள் விரதம் இருக்கலாம், இல்லை தொடர்ந்து 10 நாட்கள் 11 நாட்கள் இந்த பதிகத்தை காலை மாலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லையும் முருகப்பெருமானை நினச்சி இந்த பதிகத்தை நீங்கள் படிக்கலாம். இந்த பதிகத்தை படிக்கிறதுனால உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கைகளில் வந்து சேரும். சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு சூக்ஷமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், திருச்செந்தூர் திருப்புகள் அப்படிங்கிற அந்த திருப்புகள்லேருந்து அந்த பதிகத்தை நம்ம எடுத்து பாட போகிறோம். இப்போது நான் சொன்ன திருப்புகள் எல்லா கோவில்களை பற்றியும் அவங்க பாடியிருக்காங்க, 6 படைகளை பற்றியும் பாடப்பட்டிருக்கு.
அதில் திருச்செந்தூர் திருப்புகளை நாம் ஏன் எடுத்து பாடுறோம் அப்படின்னா, திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குருவின் ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கிறார். நம்மளுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு குருவினுடைய அருள் தேவை. அப்போது அந்த குருவினுடைய பீடமாக இருக்கின்ற திருச்செந்தூர் பெருமான் மீது பாடப்பட்ட அந்த பதிகத்தை எடுத்து பாடும் பொழுது நமக்கு அதற்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம எல்லோருக்கும் இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் நாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாதுங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவியல் ரீதியாகவும் நம்மளுடைய அறிஞர்கள் நமக்கு விளக்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் எனக்கு இருக்குது, எனக்கு அதனால் திருமணத்தடை நடக்குது அப்படின்னா கூட, நீங்கள் இந்த கார்த்திகை விரதத்தை இருக்கிறதன் மூலயமா உங்களுக்கு அந்த தடை அகல ஆரம்பிக்கும். உங்களுடைய திருமணம் உங்கள் கைகளில் வந்து சேரும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவனோ, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவியோ அமைய ஆரம்பிப்பாங்க. இதற்கு நிறைய சாட்சிகள் இருக்குங்க. இந்த மாதிரி பதிகம் பாடினா எப்படி வந்து நமக்கு திருமணம் உடனே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. முருகப்பெருமானை வணங்குறதுனாலேயே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமானுடைய இந்த இரண்டு பதிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப சுலபமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு பதிகம்தான். அந்த பதிகத்தையும் நான் இதோடு இணைக்கிறேன். அந்த பதிகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண தடை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கர்மா குறைந்து உங்களுக்கு அதற்கான வழிகள் பிறக்க ஆரம்பிக்கும். இதுதான் இதில் இருக்கிற சூக்ஷமமும் கூட. இப்போது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வணங்க வணங்க உங்களுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமானை வணங்குறதுனால நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து தலைமை பண்பு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு குணம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் வந்து தலைமை பண்புக்குரியவர் தான். ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் தான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பயங்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது தானாகவே அமைய ஆரம்பிக்கும். மெயினாக இந்த ஆடிக்கிருத்தி அன்று இருக்கக்கூடிய விரதம் அப்படிங்கிறது வந்து திருமணத்திற்காக இருக்கக்கூடிய விரதம் தாங்க. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, எனக்கு காலசர்ப தோஷம் இருக்குது, எனக்கு ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு எந்த தோஷத்தை பற்றி நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே யோசிக்காதீங்க. தைரியமாக நம்மளால் இது முடியும் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு கார்த்திகை விரதத்தை இருங்க. இந்த திருப்புகளில் இருக்கிற இரண்டு பதிகங்களையும் முருகப்பெருமானை இணைத்து பாடுங்க, படிங்க ரெண்டுமே ஒன்றுதாங்க, படிங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு ஆல்ரெடி நான் சொல்லினது, அவங்க அதை படித்து அவங்களுக்கு 10 நாளில் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் அதையும் இதோடு உங்களுக்கு இணைக்கிறேன். இன்னொன்று, இப்போ நான் சொல்கின்ற இந்த எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நானாக சொல்கிறது கிடையாதுங்க. எனக்கு என் குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நிறைய பேரோட பேசுகிறேன், என்னுடைய குருக்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் பலன் அடைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா. அது வந்து பரவாயில்லையே, இந்த பலன் நல்லா இருக்குது, ஸோ இதை நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சி சொல்கிறது தான் இந்த விஷயம். இந்த திருச்செந்தூர் திருப்புகளை பற்றி எனக்கு முதல்லாக எனக்கு சொன்னது என்னுடைய தமிழ் பேராசிரியர். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடைய தமிழ் பேராசிரியர் எப்போதுமே வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை எப்போதும் அவங்களோட வச்சுருப்பாங்க. அப்போது வந்து எங்களுடைய கடைசி வகுப்பு, அவங்களோட எங்களுக்கான கடைசி வகுப்பு, அப்போது அவங்க அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. இந்த முருகப்பெருமானை நான் எப்போதும் வச்சுருப்பேன். திருச்செந்தூர் திருப்புகளில் இருக்கின்ற பதிகத்தை நான் வந்து பாடினேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபில் வரைக்கும் முடிச்சுட்டாங்க, வயது வந்து அதிகமாகிடுச்சு, திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே இருந்தப்போ இந்த திருப்புகளை படித்தோம். அதுக்கப்புறம் சுந்தரகாண்டத்தை பற்றி அவங்க சொன்னாங்க. அதை படித்ததுனால எனக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு கணவன் அமைய வேண்டும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவர் அமைஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்குற ஒரு அட்வைஸ். ஸோ முடிஞ்சால் நீங்களும் படிங்க அப்படின்னு எனக்கு முதல்ல இந்த திருச்செந்தூர் திருப்புகளை பற்றி என்னுடைய தமிழ் பேராசிரியர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் என்னுடைய குருக்கள், நான் யாரெல்லாம் என்னுடைய குருன்னு நினைக்கிறேனோ அவங்க வந்து எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி, நான் ரெண்டு பேருக்கு சொல்லி, அவர்களுக்கு அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது இன்றைக்கி உங்களுக்கு பதிவாக வந்திருக்கு. அதுவும் நமக்கு ஆடி கிருத்திகை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் இந்த பதிவு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். முருகப்பெருமானுடைய விருப்பமும் அதுவுமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது தான். நிறைய பரிகாரம் பண்ணுறோம், நிறைய செலவு பண்ணுறோம், ஆனால் அது கைகூடல அப்படிங்கிறது தான்.
நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நீங்கி நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கணும். ஆடிக்கிருத்தியை முழுமையாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. என்னால் முழு நாளும் உபவாசம் இருக்க முடியாது, நான் வந்து அலுவலக வேலைக்கு போகிறேன், என்னால் அதை வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்னா பாலும் பழமும் சாப்பிடலாம், தவறே கிடையாது. நம்மளுடைய மனசில் இருக்கிற பக்தியும் அவர் மீது இருக்கிற நம்பிக்கையும் தாங்க உண்மையிலேயே நமக்கு தேவையான ஒரு விஷயம். என்னால் இருக்க முடியலப்பா, நான் வந்து கொஞ்சம் பாலும் பழமும் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் அந்த பதிகத்தை ஈவினிங் வந்து பாடலாம், காலையிலையும் நீங்கள் பாடலாம். உங்களோடு இருக்கக்கூடிய அந்த நினைவு, முருகப்பெருமான் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நினைவு தாங்க அன்றைக்கி நீங்கள் அதை கேரி பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் தான் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மற்ற மக்களை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கணும். எனக்கு முதல் முறையாக கிடைச்ச அனுபவம் என்னுடைய தமிழ் பேராசிரியர். அதுக்கப்புறம் என்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இதை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவர்களுடைய கர்மம் அவருக்கு வழிவிட்டுச்சு அப்படின்னா அதை அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே அப்படின்னு இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அப்போது அதை வந்து ஓகே இது சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்களுடைய சாட்சிகளெல்லாம் சாட்சி பிரமணமாக எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இதை நான் அவங்க எல்லோருக்கும் பகிர்றது தான் என்னுடைய வழக்கம் எப்போதுமே. இது வந்து ஏன் இந்த மாதிரிலாம் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக பகவானை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாதுங்க. நமக்கு ஒரு அவர் என்ன சொல்கிறது, ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னும் இன்னும் அவர் மேலே பக்தி அதிகமாகும். இன்னும் நிறைய பேருக்கு போய் சொல்லலாம், இன்னும் நிறையா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இந்த திருப்புகளை நான் இதோடு இணைக்கிறேன். முடிந்த அளவுக்கு அன்னைக்கு எல்லோரும் விரதம் இருந்து எல்லோரும் பகவானை வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அவங்க எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை அப்படிங்கிறது அகழ்ந்து, அது மட்டும் இல்லைங்க எனக்கு தலைமை பண்பு வேணும், நான் ஒரு ஆஃபீஸில் வந்து நான் ரொம்பவே வந்து என்னை எல்லாரும் போட்டு டம்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தலைமை பண்பு முருகப்பெருமான் கொடுப்பாரு. உங்களுக்கு கடன் பிரச்சனையா, அதையும் முருகப்பெருமான் வந்து நிவர்த்தி பண்ணுவார். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிகள் இருக்கா, அதையும் முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா கந்தன் மிகவும் கருணையுள்ள கடவுள். அதனால தான் கந்தன் இருக்க கவலை இல்லை, துக நெருக்க குறையும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.